The relation kalvi. உலக பிரகாரமான கல்வியை போல ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்ததாக அல்லாமல் உலக பிரகாரமான செக்யூலர் எஜுகேஷன் சொல்லுகின்ற பொழுது ஒரு டாக்டர் பட்டம் படிக்கின்றவர்கள் இந்த காலகட்டம் வரை படிக்கின்றார்கள். அதற்கு பிறகு தங்கள் தொழில்களை அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அல்லது இன்ஜினியர் அல்லது வெவ்வேறு துறைகளை நாம் கவனிக்கின்ற பொழுது ஒரு காலகட்டம் வரை பட்டம் தருவதற்காக படிக்கின்றார்கள். அதை படித்து முடித்த பிறகு தங்களுடைய தொழில்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஒரு எல்லை உண்டு, ஒரு காலகட்டம் உண்டு. ஆனால் உலகியல் கல்வியை முடிப்படுகின்ற பொழுது அதற்கு எல்லையும் இல்லை, ஒரு கால கட்டமும் இல்லை. There is no limitation. There is no time bomb. இந்த வருடம் வரை இந்த கல்வியை நாம் பயில வேண்டும், பிறகு எல்லாவற்றையும் நாம் அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறையிலே கல்வி கிடையாது. அருமையாக நாம் பாடின அளவா 12 மாதங்களிலும் பதிப்புள்ள நாமும் கண்ணி 12 மாதங்களிலும் அவ்வாறு 12 மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அந்த கணியில் நாம் படித்து உண்டு கொண்டே இருக்கலாம். நல்ல விதமான தத்துவத்தை அது மூலமாக நாம் வெற்றி கொள்ளலாம். நல்ல ஆற்றல் பெற்றவர்களாக பரிசுமே வாழ்க்கை செய்யுமான வழி எருசலேமுக்கு போகும் வழி என்று சொல்லி அறிஞ்சாக நாம் பாடுவோம். அவிதமான செம்மையான வழியை காட்டுவதாக இறைவனுடைய வார்த்தை இடம் தருகின்றது. எனவே இந்த இறையிலே கல்விக்கு ஒரு எல்லை இல்லை, ஒரு காலகட்டம் இல்லை. தொடர்ச்சியாக அது ஒரு தொடர் கல்வியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஒரு தொடர் கல்வி ஒரு தொடர் பணியாகவும் இருக்கின்றது. நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த இறைவனை பற்றிய கல்வி அறிவு நம்முடைய அனுபவம் இறைவனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவத்தை அதை தொடர்பணியாக பிறருக்கும் போய் சேர வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இறைவனுடைய மக்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக அது இருக்கின்றது. எனவே நாம் உருவாகும் புத்தகத்திலே நாம் ஆற்றிக்கின்றோம். ஆறாம் அதிகாரத்திலே செல்ல தெளிவாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கின்ற பொழுது நீ நீண்ட காலமாக உனக்கு நீண்ட ஆண்கள் இருக்க வேண்டும் என்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ மிகுந்த திருப்தி அடைவதற்காகவும் என்னுடைய கட்டளைகளை நீ செம்மையாக கைக்கொண்டீர்கள். இன்று நான் உனக்கு போதைக்கும் இந்த காரியங்களை இந்த கட்டளைகளை நீ கைக்கொண்டு உன் இதயத்திலே அதை எழுதி வைத்துக்கொள். மாத்திரமல்லாமல் தொடர்ந்து கூறுகின்ற அந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது இந்த காரியங்களை கருத்தான உன் பிள்ளைகளுக்கு நீ போதே அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய கர்த்தரை பற்றிய இறைவனை பற்றிய இந்த கல்வி இறைவன் தந்திருக்கின்ற இந்த கற்பனைகள் இறைவன் தந்திருக்கின்ற இந்த கட்டணைகள் நாம் பெற்றிருக்கின்ற இந்த அனுபவங்கள் வழிவழியாக தலைமுறையாக தொடர்ந்து வர வேண்டும். ஒரு தொடர் கல்வியாக ஒரு தொடர் பணியாக கர்த்தர் கொடுத்திருக்கின்ற கடமையாக இருக்கின்றது. பல வருடங்களுக்கு முன்பாக அல்லது சில காலங்களுக்கு முன்பாக நம் குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இன்னமா இருக்கான் தெரியாது. நம்முடைய தாத்தா பாட்டி பார்த்தனா இல்ல நம்முடைய பெற்றோர்கள் கூட சின்ன பிள்ளைகளை அவங்க சாப்பிட்ற கையில அல்லது தூங்குற கலைஞர் சிறுமலையை காணப்படுகின்ற கதா பாத்திரங்களை வைத்து கதைகளை கூறுவது பழக்கம் இன்னும் இருக்குதுன்னா நம்முடைய வீட்டில் சமைக்கிழமை மத்தியானம் என்னுடைய அப்பா லூக்கு கதை சொல்லியிருந்தார். ஏசுவானதமாக சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி என்னுடைய தந்தையார் தன்னுடைய பேரனுக்கு கூறுகின்ற பொழுது இந்த ஒரு கருத்து எனக்கு மனது வந்தது. எவ்விதமாக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு கடவுளுடைய கருத்தை தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதையாக நற்பண்புகளை வளர்த்து செய்வது விசுவாசத்தை ஊக்குவிப்பதாக ஒரு காரணமாக இருக்கின்றது. நல்ல ஒரு கதை இன்றைய நிலைவுக்கு வந்தது. ஒரு அம்மா
ரொம்ப சரியமா ஒரு மனசு அழைச்சிருந்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த கதை சொல்லுங்கிறத ரொம்ப செல்லமான ஒரு வாக்கை அவர்கள் மனசு வந்தாங்க. அந்த வீட்டு பக்கத்துல எங்க வீட்டுல ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. பையன் ரொம்ப சேட்டை பண்றாங்க, பையன் ஆகிட்டேரு. நாங்க ரெண்டு பேரும் கல் எடுத்து யார் ரொம்ப தலைவில வீச முடியும் அப்படின்ற ஒரு போட்டி இருவருக்கு. அவரவாறு கல் வீச்சு கொண்டே இருந்த பொழுது அண்ணன் இருக்கின்றார். அவனே அறியாம அந்த கல் அந்த வாக்கு மேல கட்டு வாக்குடைய கண்ணில நல்ல கல்ல வச்சு இந்த வாக்கு இறந்து போகுது. இதை தம்பி பார்த்திருந்தார். இருவர் மாதிரி நின்று அதுலயோ அந்த அம்மா இந்த வாக்கு மேல ரொம்ப பாசமா இருந்தாரே, இது தெரிஞ்சா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த வாக்கை தெரியாத இடத்துல மனசோடி கொடுத்து வச்சிருந்தாங்க. அம்மா இந்த வாக்கை தேடி தேடி பாக்குறாங்க, கிடைக்கல வந்து கேட்கறாங்க. தம்பிங்களா பசங்க இந்த வாக்கை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு, இல்ல பாட்டி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த தம்பி அண்ணன்ட்டா, ஏய் அண்ணா நீ கண்டே இருந்தாலும் வாக்கில கொட்டி போயிடுச்சு, நான் பார்த்துட்டு சொல்லுக்குமா அப்படின்னு தம்பி சொல்றான். இந்த அண்ணன் சொல்றான் தம்பிக்கு, இதை சொல்லாதா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும் அப்படின்னு. அப்ப தம்பி சொல்றான், நான் சொல்ற வேலைன்னா நீ செய்யணும், அப்ப நான் பாட்டிக்கு உண்மை நான் சொல்ல மாட்டேன் சரி அப்படின்னு அந்த வீடு ட்ரைட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் தம்பிக்கு ஒரு அண்ணன் வந்துச்சு, எங்க யூனிஃபார்ம் அயன் பண்றான், எங்க ஷூ பாலிஷ் போடுறான் அப்படின்னு ஒவ்வொரு வேலையா தம்பி அண்ணன்ட்ட வேலை வாங்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, அண்ணன் மனசுல கொஞ்சம் கஷ்டம், என்ன தம்பி இப்படியா என் இடத்துல வேலை வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செய்யலன்னா தம்பி என்ன சொல்றான், உடனே வாக்கு அப்படின்றான். திடீர்னு மாதிரி அண்ணன் பயம் வந்து தம்பி சொல்ற வேலைய செய்யலாம். ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அண்ணனுக்கு மனசுல ரொம்ப வருத்தம். எங்களுக்கு பார்க்கலாம் எதுக்கு நம்ம பயந்துட்டு இதுதமா செய்யணும், நம்ம போய் பார்த்துக்கிட்ட செய்த தவிர நம்ம சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு அண்ணன் யோசிச்சு யோசிச்சு தம்பிக்கும் இருக்கான். அண்ணன் வந்து இந்த பாட்டியிடம் வந்து செய்த தவிர எல்லாம் பாட்டியிடம் சொல்லுவான். சரியான ஒரு செஞ்சுக்க பாட்டி என்ன நீங்க மன்னிச்சுல அப்படின்னு அனுபவம் வயது முதிர்ந்தவர்களா சின்ன பையன் வந்து கேட்ட உடனே பாட்டி என்ன சொல்றாங்க, சரிப்பா செய்தது தப்புதான், உடனே இத்தனை சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், ஆனா இனிமே விதமா நீ செய்யாத என்னன்னா மன்னிச்சிருக்கு சொல்லி பாட்டி அனுப்புறாங்க. சந்தோஷமாக்கக்கூடியவரான அண்ணன் திருப்பி வந்தவர்கள் தம்பி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது ஏதோ ஒரு வேலை வந்தான் அண்ணனுக்கு. மறுபடியும் அண்ணன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட சொல்றான். தம்பி பார்த்தான், என்ன அண்ணன் நான் சொன்னது வேலை செய்யல அப்படின்னு வாக்கு அப்படின்றான். அண்ணன் என்ன சொல்றான், அது நேற்று எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்று ஒரு கதை வேடிக்கையாக இருந்தாலும் கூட அந்த காலத்துல நற்பண்புகளை வெற்றமாக குடும்பத்துல பெரியவர்கள் புதியவுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள். இறைவனுடைய தெய்வீக தன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காண வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நாம் நம்முடைய குடும்பங்களிலே கவனித்திருக்கின்றோம். அதே மூலமாக இந்த காலகட்டத்திலும் கூட அநேக குழந்தைகளிலே பெற்றோர்கள் கூறி மனக்கவலையோடு கூறுகின்ற ஒரு வார்த்தை, ஐயோ எனது வாழ்க்கை விதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றாரே அல்லது ஈடுபடுகின்றாரே என்று சொல்லி வருத்தத்தோடு கூறுகின்ற காரியங்களை நான் கேட்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பெரியோர்களும் பெற்றோர்களும் சற்று நாம் அமர்ந்து ஆலோசித்து சிந்திக்கின்றோமா? It is not the fault of the youngster at that age. வாலிப பருவத்திலே வாலிபர்கள் தவறுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது வாலிப பருவத்தின் தவறு அல்ல. சின்ன வயசிலிருந்து எந்த விதத்திலே எப்படிப்பட்ட நற்பண்புகளை அவர்கள் ஊட்டி நாம் வளர்க்கின்றோமோ
அதுதான் குறிப்பாடும் அதில் விளைவை நாம் காண்போம். திருமறையிலே நாம் பார்க்கின்ற பாடமும் அதுவாக தான் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் உனக்கு கட்டளை எடுக்கிற இந்த வார்த்தைகளில் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் கூறி உன்னுடைய விஷயத்தில் நீ வைத்துக் கொண்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை நீ போதிக்க வேண்டும் என்பதுதான் கட்டளையாக இருக்கின்றது. வழி வழியாக இறைவியல் கல்வி தொடர வேண்டும். வார்த்தைக்கு படியை பார்த்து பகுதியை யோசுவார் நான்கானதுனாலும் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி அங்கு நாம் பார்த்திருக்கோம். 12 கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொரு ஆட்களும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக ஒரு மக்கள் தெரிவு செய்யப்படுகின்றது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை பிற்காலத்திலே வளர்ந்த தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகள் அடையாளமாக இன்னும் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கின்றோம். எவ்விதமாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவருடைய வரலாற்றிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டி செயல்பட்டார். தன்னுடைய பதற்ற கரங்களினாலே அவர்களுக்கு உதவி செய்தார். யோர்தானை கடக்க செய்தார் என்பதை வருகின்ற தலைமுறையில் அதை கண்டுகொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடையாளங்கள் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ போதிப்பாயாக, நீ கூறி அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இதுதான் கர்த்தருடைய பலத்த தரம் இதை செய்தது. மிக அருமையாக நான்காம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கூறி அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய பலத்த தரம். இந்த அற்புதத்தையும் அருளாளர்களையும் செய்து நம்மை மீட்டுக் கொண்டு வந்தது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீ அறிவிப்பாயாக. எனவே இறை கல்வி தியானத்தை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை பற்றி நாமும் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக அந்த கல்வி தொடர வேண்டும். நடைமுறை வாழ்வில் விதமாக இதை நாம் நடைமுறைப்படுத்துவது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில விதமாக இறை கல்வியை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் கூட தெளிவாக நாம் பார்த்து கேட்ட நிறுவ பாடத்தை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயும் 6 அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக முக்கியமான குறிப்புகளை சவுலெடுகிறார். தீமோத்தேயை எழுதியிருந்தார். 3 காரியங்களை மாத்திரம் கூறி நான் மிக ஆசிக்கின்றேன். விட்டு விலகு என்பது முதலாவது, அதை நாடு என்பது இரண்டாவது, 3வதாக போராடு. விட்டு விலகு, நாடு, போராடு, 3 காரியங்கள். ஃப்ளீ, ஃபாலோ, ஃபைட். ஃப்ளீ, ஃபாலோ, ஃபைட். சிவத்தை பார்த்து அவுலடிகளார் கூறுகின்ற வாழ்க்கை, நீயோ தெய்வ மனிதனாக இருக்கின்றாய், எனவே அவர்களை விட்டு விலகு என்று சொல்லி அவர் கூறுகின்றார். எதை விட்டு விலக வேண்டும்? மிக அருமையாக நீ வருகின்ற அதே 6வது அதிகாரம், 5வது வசனம், 11வது வசனம், 20வது வசனம் இதை வாசிக்கின்ற பொழுது எதை விட்டு விலக வேண்டும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தெய்வ மனிதன் என்கின்ற அந்த ஒரு டைட்டில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை கேட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எதை விட்டு நாம் விலக வேண்டும்? வாட் ஆர் வி டு ஃப்ளீ ஃப்ரம்? எதை விட்டு நாம் ஓட வேண்டும்? கெட்ட சிந்தை இசைவர்களையும் சத்தியம் இல்லாதவர்களையும் தெய்வ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகின்றவர்களையும் இவர்களிடமிருந்து விட்டு விலகி, ஏனென்று சொன்னால் அது மூலமாக வேண்டாத தர்க்கங்கள் ஏற்படுகின்றது. எனவே இவர்களை விட்டு விலகி, புலீச மாறு, கெட்ட சிந்தை உடையவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தெய்வ பக்தியை ஆதாய தொழிலாக எழுதுகின்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய ஐக்கியத்திலிருந்து உன்னை பிரித்துக் கொள். மிக தெளிவாக ஆழமாக அழுத்தமாக கூறுகின்ற வார்த்தைகள் நம் சங்கீதம் கூட அதுதான் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. துன்மார்களுடைய வழிகள் இல்லாமலும் மாணவர்களுடைய அவர் இருக்கின்ற இடத்திலே இருக்காமல் பரியாசக் காரணத்தாளர்களுடைய இடங்களில் உட்காராமல் கர்த்தருடைய வேலையை கேட்க
நாம் நடந்த பொழுது நாம் பக்கியவான்களாக இருக்கின்றோம். மிகவும் அழுக்கமான ஆழமான சக்தியுமே விட்டு விலகு ஒருவரே விட்டு விலகுகின்ற பொழுது அல்லது விட்டு ஓடுகின்ற பொழுது ஒரு கோழைத்தனமான தன்மையாக நமக்கு இது தென்படுகின்றது. It is a covered act in the city. Namal, Abhidhava, Oru Nopadhiya Naam Paakumdiyum. Anand, Fittu Vilak Endu, Itta Mukhiya Maana Oru Kariyum, Deva Pillaikadu. Yoke Kulay Vaadhu Naam Paakumdiyum, Thangi Ejimaadhiya Manivi, Tavaraam Padhi, Tavaraam Sayyale Cheyye, Yoke Kulay Aļaikindra Kulaydu, Yoke Kulay Aļaikindra Kulaydu, Vittu, Oduhindra, He is fleeing from that situation. நாட்டு நாட்டிலான கவர் தான் கோழை என்பதற்காக அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் ஓடவில்லை. மாறாக அந்த ஞானத்தை கடவுள் அந்த ஞானத்தை பயன்படுத்தி அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக அவன் விட்டு ஓடுகின்றான். கத்து அவனுடைய பெயரை பார்த்து அவன் உயர்வான நிலையை கத்து அவன் கொண்டு வருகின்றான். He flees from the temptation. And he sees as a world that he has been lifted up in his country. அதேபோல சாவியுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்ற பொழுது சவுல் தன்னை கொல்ல வருகின்றார் என்று கூறிய நிச்சயம் வந்து கூறுகின்ற பொழுது அங்கிருந்து தாவீது விலகி கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். 1 Samuel 19 எதற்காக தாவீது அங்கிருந்து ஓடுகின்றார் கோழைத்தனம் என்பதற்காக அல்ல, மாறாக சட்ட கொண்ட ஞானத்தை பயன்படுத்தி இந்த ஒரு சூழ்நிலையிலே நான் கவலை எடுத்து நிற்கிறேனானால் நிச்சயமாக நான் ஒரு கொலைக்காரனாய் மாறிவிடுவேன். எனவே அந்த ஒரு பாவத்தில் என்னை உட்படாத கிடைத்து அந்த இடத்திலிருந்து அவர் விலக்கி ஓடுகின்றார். கர்த்தர் அவனை உயர்த்துகின்றார். இதுதமாக தெய்வ பிள்ளைகளாக நாமும் கூட கர்த்தருக்கு இயற்கையே காரியம் இல்லை என்று சொன்னால் அவற்றிலிருந்து நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டும். வெளியே எப்படியே அவருக்கு ஒரு அருமையான ஒரு காரணம் Not all unity is good. எல்லா விதமான ஐக்கியமும் நன்மைக்கு எதுவானது அல்ல என்று சொல்லி இதை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஐக்கியம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எதற்காக மனிதர்கள் ஐக்கியம் கொள்கின்றார்கள், எதற்காக கூடி வருகின்றார்கள், கூடி வருவதன் நோக்கம் என்ன? சிலரை பழிவாங்கலாம், சிலரை குறித்து பரவாக பேசுவான், சிலர் செய்கிற காரியங்களை பார்த்து எண்ணி நகையாடுவான், அல்லது நற்காரியங்களை செய்வதற்காக கூடி வருகின்றார்களா என்பது மிக முக்கியமான காரியம். எனவேதான் Not all unity is good. எல்லா விதமான ஐக்கியம் நன்மைக்கு எதுவானது அல்ல. சில வேளையிலே தவறான செயல்களை செய்ய கூடி வருகின்ற கூட்டத்தோடு நாம் அவர்களோடு ஒன்றித்துக் கொள்ளாதவர்களுக்கு நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டும். வெயிட்டு செப்பரேட் அவர்கள் விட்டு விலகு என்று சீமோ பேசி பவுலர்களால் கூறுகின்ற காரியம் நீ தேவனுடைய மனிதனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீ பகுதியுடையவனாக நீ பாத்திரமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய அன்றாட வாழ்வில் உள்ள நடைமுறை வாழ்வுகளே இவைகளை விட்டு நீ விலகு விட்டு ஓடிப்போ என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். கிளீன் யோர்செல், செப்பரேட் யோர்செல். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பவுலோ நீ நாடு வழியாக உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். எதை நாட வேண்டும் என்று சொல்லி மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 6 கருத்துக்களை கவுனர்களாக கூறுகின்றார். நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நீ நாடு. விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், தெய்வ பக்தி, காரியமே இவ்விதமான காரியங்களை நாம் நாடுகின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் செய்தனுடைய மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை பிறரும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக கண்டு கொள்வார்கள். செப்பரேட்டிங் வந்து நம்மை விலகிக் கொள்வது தவறான காரியத்திலிருந்து தவறு என்று நாம் காண்கின்ற பொழுது அல்லது கத்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடு என்று சொல்லி நாம் அறிந்து
அவைகளிலிருந்து நாம் நம்மை பிரித்துக் கொள்வது ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்திலே நம்பிக்கையின் வாழ காரியங்களில் நற்பண்புகளிலே நம்மை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமான காரியம். We need to separate ourselves, but at the same time, we also need to grow in what is good. இல்லை என்று சொன்னால் mere separation from evil becomes isolation. Mere separation from evil becomes isolation. நம்மை செய்துவான காரியங்கள் அவைகளிலே நாம் வளரவில்லை என்று சொன்னால் நாம் முக்கியமாக ஆன்மீக வாழ்விலே நாம் குஞ்சி போகின்றவர்களாக காணப்படுகின்றோம். எனவே பௌரவர்களாக கூறுகின்ற காரியம், நீ இவைகளை மாற வேண்டும். இனிக்கு பற்றி இனிக்கு ஃபாலோ விலகியோடு என்று சொல்லுகின்ற காரியங்களில் இருந்து விலகியோடி இப்படிப்பட்ட காரியங்கள் நற்பண்புகளில் தெய்வீக பண்புகள் உங்களுடைய வாழ்விலே நீ தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நல்ல விசுவாச தேர்வான நல்ல போராட்டத்தை நீ போராடுவோம். மிக முக்கியமான ஒரு காரணம் போராடு என்று சொல்கின்ற பொழுது இதோ ஒரு மிலிட்டரி லாங்குவேஜாக ஒரு வார்த்தையாக இது பயன்படுத்தப்படுகின்றது. அவங்களுடைய ஒரு சூழ்நிலை போல அமைத்து நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். இந்த போராடு என்று சொல்கின்ற பொழுது விசுவானவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு தர்க்கமோ ஒரு வாக்குவாதமோ அல்ல, மாறாக விசுவாசத்தை காத்துக் கொள்ளும் வண்ணமாக எதிர்களுக்கு அவர்களோடு நாம் செய்ய வேண்டிய போராட்டம். விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்வதற்காக தவறான காரியங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். எவ்விதமாக ஒரு ஆன்மீகை நன்றி ஒரு அரசு ஒரு போர்ட்பர்சன் பண்டைய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக எதிரமாக அவர்கள் முயற்சியெடுப்பார்களோ பலசமான கஷ்டங்கள் மத்தியிலே அவர்கள் எடுத்துக் கொள்கின்ற முயற்சிகள் எதிரமாக தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவ்விதமாக விசுவாசிகளாகி நாமும் கூட விசுவாசத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக அனுதினமும் நாம் போராட வேண்டும். தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள், ஒரு நாள் மாத்திரம் அல்ல, தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நிகழ்காலத்திலும் வருகின்ற காலங்களிலும் விலைக்கு விலகுவதும் நம்பிக்கைக்குமான தெய்வீக தன்மைகளை தொடர்ந்து நாம் வளர்த்துக் கொள்வதும் நல்ல போராட்டத்தை போராடுவதும் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையை அனுபவமாக இருக்க வேண்டும். அப்படிதான் சிமத்தேயுக்கு கருத்தாக பவுல் கூறுகின்றார். தொடர்ந்து பதினான்காம் வசனம் வாசிக்கின்ற பொழுது கட்டளை இடுகின்றேன், இவைகளை நீ எழுத்துவாளருடைய மகிழை நாள் வரைக்கும் அந்த பிரசன்னமான நாள் வரைக்கும் மாற்றில்லாமலும் குற்றமில்லாமலும் நீ காத்துக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு நான் கட்டளை இடுகின்றேன். ஐ சார்ஜ் யூ, இதோ ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் கமாண்ட் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார். ஐ சார்ஜ் யூ, உனக்கு நான் கட்டளை கொடுக்கின்றேன், மாற்றில்லாமல் குற்றமில்லாமல் நீ இவைகளை காத்துக்கொள். மிக முக்கியமான காரியம் கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில். ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் செய்த மனிதர்கள் என்கிற பகுதியை அதற்கேற்றமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நானும் மாத்திரமல்லாமல் என்னுடைய பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும். இரண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கூறுகின்ற வண்ணமாக என்னிடத்தில் நீ கேட்டவைகளை பிறருக்கும் நீ கூறி அறிவிக்க வேண்டும். எத்தனை வார்த்தை இரண்டு திமுகையும் இரண்டாம் அதிகாரம் இரண்டு திமுகையும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கப்பட்ட
நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போட்டிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்திலே என் ஒப்புமை மிகவும் தெளிவாக போதைகள் அமைத்திருந்தார். நீ என்னிடத்தில் கேட்டவைகளை பிறருக்கும் போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்தில் என் ஒப்புமை கத்தரிடத்திலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கடமை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு கடமை என்னவென்றால் அவரை பற்றி நாம் அறிந்து கொண்டு அனுபவித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி வருகின்றார் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாக அந்த ஒரு காரியம் தொடர வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நீ இவைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தான போது அதுக்குரிய ஆசீர்வாதம் நம்ம தொடரும் என்பது சந்தேகமே இல்லை. திருமலையில் நான் பார்க்கின்ற ஒவ்வொரு பாத்திரனுடைய வாழ்க்கையில் பதினான்கு